அது வந்து கியர் பாக்ஸுக்குள்ளே தண்ணி போயிருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து ஆயில் லீக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்து லீக் இருக்குது. அதே மாதிரி இந்த கிளச்சு கவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஆயில் லீக்கு ஓகேங்களா. ஃபுல்லாக பெரிய வேலை, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கழட்டி கியர் பாக்ஸ்லாம் கழட்டி இதிலெல்லாம் கழட்டி பார்க்கணும். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா செகண்டரி கிளச்சில் வந்து ஆயில் சீல் போயிட்டு ப்ளஸ் வந்து வீல் வழியாகவும் இந்த கிளச்சு வழியாகவும் தண்ணி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேரிங் எல்லாமே டோட்டலாக டேமேஜ். இந்த பேரிங்லாம் எல்லாத்துக்குமே புதுசு மாற்றிட்டு ஆயில் சீல் எல்லாம் புதுசு மாற்றிட்டு வண்டி இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சர்வீஸ் பார்க்கும்போது நம்ம வந்து கியர் பாக்ஸ் ஆயில் வந்து மாற்றும் போது அதையும் பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து வாட்டர் என்ட்ரி ஆயிருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும், ஆயில் லெவல் பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஆயில் சீல் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கலாம். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம நல்லா பண்ணி கொடுக்குறத வச்சு தான் அவங்க நாலு பேர்த்திட்ட ரெஃபர் பண்ணி நம்மகிட்ட வருவாங்க. ஒரு இது தெரியாத நம்பருக்கு ஒரு பதிவு. நன்றி.